பார்க்காமல் காதல் கோட்டை கட்டிய அகத்தியன் போல குருவை பார்க்காமலேயே ஜோதிட கோட்டையை கட்டிய ஏகலைவன் ஜோதிஷ ஆச்சாரியா முத்துக்குமார் துபாய் அவர்களை சார ஜோதிடத்தில் ஏழாம் பாவம் என்ற தலைப்பில் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஏழாம் பாவம். ஏழாம் பாவம் அப்படின்றது எனது எதிரில் உட்கார்ந்திருக்கும் அனைவருக்கும் நான் ஏழாம் பாவம். எனக்கு எதிரில் உட்கார்ந்திருக்க நீங்க எல்லாரும் எனக்கு ஏழாம் பாவம். என்னை பத்தி நல்ல அபிப்பிராயம் உங்க மனசுல இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய தொடர்பு என்னுடைய தொடர்பும் 1, 3, 5, 7, 9, 11 தொடர்பு கொண்டிருக்கும். என்னை பத்தி உங்ககிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னா அது கண்டிப்பா 6, 12 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனது உரையை தொடங்குறேன். ஏழாம் பாவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம்னு எடுத்துக்கிட்டா மனைவின்ற ஒரு காரகம் இருக்கு. எந்த பாவம் எது எப்படி இருந்தாலும் நமக்கு மனைவின்ற காரகம் மட்டும் சரியா அமைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எந்த ஒரு துன்பத்திலிருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம். நம்மளை யாரும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. துணிவே துணைன்ற மாதிரி நமக்கு எப்பயும் துணையா இருக்கிறது நம்ம துணைவியார்னு சொல்லி அது எனக்கு மட்டும் இல்லை நமது குருநாதர் ஐயா அவர்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால தான் இந்த 11 பாவம் இந்த சங்கத்தை ரொம்ப அற்புதமா 11 பாவத்திற்கு 9 பாவமா இருக்க 7 பாவம் ரொம்ப சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த 7 பாவம் 1, 7 தொடர்பு உண்டா சிவனும் பார்வதி மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாத்துலயும் ஒரு போட்டி இருக்கும், ஒரு பொறாம இருக்கும், ஒரு விட்டு கொடுக்காத தன்மை இருக்கும். அதே பாவம் அந்த 7 பாவம் 3, 9 தொடர்பு கொண்டுச்சுன்னா அவங்க பிரம்மாவும் சரஸ்வதி மாதிரி இருப்பாங்க. அதே பாவம் 5, 11 அவங்க விஷ்ணும் மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க. எப்பயுமே அந்யோன்யம் காதல் மார்பிள் அவர் சுமந்திருப்பாங்க. அவங்க காலடியிலேயே இவங்க மகாலட்சுமி எப்பயுமே அவங்களுக்கு பணியுடைய செஞ்சுட்டு இருப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை, மனைவியை கவர் பண்றதுக்கு வேற எதுவும் தேவையே இல்லை. 7 பாவம் அதன் 3 பாவமான 9 பாவம் மனைவியை புகழ்ந்துட்டு இருந்தாவே போதும், அவங்க எப்பயுமே நமக்கு நல்லதே செய்வாங்க. அதே மாதிரி தான் 7 பாவத்திற்கு 11 பாவம் மனைவி நம்மளை புகழ்ந்துட்டு இருந்தாவே போதும், அவங்க நினைக்கிற அத்தனையையும் நம்ம செஞ்சிட முடியும். அப்படி மிக்க நன்றி. எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றியை சொல்லி என்னோட சிற்றுரையை முடித்துக் கொள்ள